श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्छनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मफलं तदीयकरुणा सम्प्राप्तसज्ञानकं वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्राङ्कभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेऽन्यस्तभारं श्रीवागीशात्ततुर्यं षठरिपुयतिराड्भेदचूडार्यमूर्तिं नूतनं श्रीरङ्गनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः। श्रीतुरगवदनपादू सन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालः। पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं विधून्वते ब्रह्मतन्त्रस्वतन्त्राय द्वितीय ब्रह्मणे नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् तस्मै यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं। ஸ்தோத்ர ரத்னத்திலே 48வது ஸ்லோகம் 49வது ஸ்லோகம் ரெண்டுத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம். அபராச சஹஸ்ரபாஜனம் பதிதம் பீமபவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபயா கேவலமாத்மசாத் குரு. இதற்கு முன் ஸ்லோகத்தில் தன்னுடைய நிகிருஷ்டமான தசையை திக அசுச்சிம் அபிநீதம் என்ற ஸ்லோகத்தினால் சாதித்து அப்படிப்பட்ட அடியேன் உம்முடைய கைங்கரியத்தை ஆசைப்படுகிறேன் என்று சாதித்தார். தவ பரிஜனபாவம் காமையே காமவிருத்தகா என்று சாதித்தார். தன்னுடைய அயோக்கியதா பிரகடன பூர்வகமாக அப்பேற்பட்ட பேராசை பிடித்தவனாக இருக்கிறேன் என்ற தாத்பரியம் துவனிக்க சாதித்தார். இந்த ஸ்லோகத்தில் அபராத சஹசிரபாஜனம் கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு என்று உம்முடைய கிருபையினால்தான் என்னை ரட்சிக்க வேண்டுமே தவிர அடியனுடைய யோக்கியத்தையினால் அடியனை ரட்சிப்பதற்கான வாய்ப்பானது இல்லை என்று இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். சாதாரணமான இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னென்னா, ஆயிரக்கணக்கான அபராதத்திற்கு பாத்திரமாக இருக்கிற அடியனை பீமபவார்ணவோதரே பதித்தம் அதிபயங்கரமான சம்சார சாகரத்தில் விழுந்துள்ள அடியேனை, வேறு கதியில்லாத அடியேனை, சரணாகதி பண்ணியிருக்கிற அடியேனை கேவலம் கிருபையா ஹே ஹரே ஆத்மசாத் குரு உம்முடைய கிருபையினால் மட்டும் ஹே பகவானே ஹரே ஆத்மசாத் குரு உம்முடையதாக ஆக்கிக்கொள்ளும். ஆத்மசாத் கரணம்னா தந்தாக ஆக்கிக்கிறதுன்னு அர்த்தம். அழகான பதங்கள். இதற்கு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பாஷ்யம் அருள்றார். யத் ஏவம் ஸ்வேனாபி நிந்தனீயா த்வம் இதானீம் அபி அபராத்யசி தர்ஹி கதம் மே கதம் தே சீக்கிரம் மத் பிராப்திம் தாஸ்யாமி இத்யத்ர अनर्हस्यापि मम अत्यंत दयनीयतया स्वप्राप्ति अर्हता आपादनम् आत्मसात्करणं च कृपया स्वयमेव कुर्वित्याः अपराधेति என்று அவதாரிகை இடுகிறார் இந்த ஸ்லோகத்திற்கு. அழகான அவதாரிகை. அது பெருமாள் கேட்கிறார் அப்படின்றதாக மனசில் வச்சுக்கணும். அதாவது பெருமாள் நீ கணக்க யோக்கியத்தை இல்லாதவனாக இருக்கும் பட்சத்தில் நிந்தனீயமான சுபாவத்தை உடைத்தாக இருப்பவனாகிற பட்சத்தில் எல்லோரும் நிந்திக்கக்கூடிய அளவிற்குத்தான் உன்னுடைய சுபாவம் திகசுச்சிம் அபிநீதம் என்ற ஸ்லோகத்தில் நீரே ஒப்புக்கொண்ட அளவுக்கு தான் உம்முடைய ஸ்திதி இருக்குமென்றால் ஆளவந்தாரே अदम ते शीघ्रम प्राप्तिम दास्यामी उम्मीद सीक्रमे प्राप्तियान कम चरणारविंद कैंकर्यते उमक्कु कोडुत्तुरुवेन नीर एप्पडी एदिर्पार्क्कीर अप्पडिनु पेरुमाल केट्टार्ना अदर्क्कु बदिलाग इंद श्लोकत्तै अनुग्रहिक्किरार एप्पडी एनाल यद्येवं स्वेनापि नीरे उम्मैय निंदिच्चिक्किर लेवल तान उम्मदु इरुक्कुनाल मत्तवा निंदिक्किरदु इरुक्कट्टुम उम्म नीरे निंदिच्चिक्किर अलवुक्कु तान उम्मुடைய स्थिति इरुक्कुनाल नान एंगेंदु उमक्कु என்னுடைய கைங்கரியாத்மகமான மோட்சத்தை எப்படி பிரசாதித்தருள்வது என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவது என்று இந்த ஸ்லோகத்தில் ஆளவந்தார் தன்னுடைய பதிலாக சாதிக்கக்கூடிய ஸ்லோகம் இது என்று அவதாரிகை எப்படி சீக்கிரம் மத்ப்ராப்திம் தாஸ்யாமி கதம் இத்யத்ர அந்த கேள்விக்கு பதிலாக அந்த இடத்துல அனர்ஹஸ்யாபி மம நான் அனர்ஹனாக இருந்தாலும் கூட अत्यंत दयनीयतया कुड़ाना रोम तप पड़े कुछ अम्मा अदंक और दया कामिपा अंमारी अत्यंत दयनीयन अड़ियन दया वे कामिक मुड़ा अड़ता कामिक मुड़ी अत्यंत दयनीयतया तत्प्राप्त्यर्हतापादनम उम्मुடைய உம்மை அடைவித்தல் என்கிற அந்த செயலை நீர் ஏற்படுத்தி கொடுப்பது என்பது மேலும் உம்முடையதாக என்னை ஆக்கிக்கொள்வது என்பது கிருபையா ஸ்வயமேவ குரு உம்முடைய கிருபையினால் மட்டும் நீரே பண்ணும் என்று சாதிக்கிறார் அபராதேதி. அதாவது சரணாகதி பண்ணிட்டால் பெருமாள் நிச்சயமாக ரட்சிப்பார் என்ற தைரியம் ஆச்சாரியாளுக்கு எப்பவுமே இருந்துருக்கு. அகதிம் சரணாகதம் ஹரேன்ற இடத்துல ஸ்ட்ரெஸ் அது மட்டும் இல்லாமல் அனன்யகதித்துவம் ஆகிஞ்சின்யம் இந்த ரெண்டு பிரபத்திக்கு அங்கபூதமான ரெண்டும் அனுஷ்டானம் பண்றார் இந்த ஸ்லோகத்தில். அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு என்று. இதற்கு முன்னியே நனிந்திதமிதி பூர்வோக்தம் அத்ர அபராத சகஸ்ரபாஜனம் இத்யனூதிதம் நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ என் நமயாவ்யதாயி என்ற ஸ்லோகத்தில் ஆயிரக்கணக்கான தப்புகள் அந்த மாதிரி ஒரு தப்பு கூட இல்லை எது நாம் பண்ணாத இருந்திருக்கணும் அப்படினுட்டு நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே அது ஆயிரக்கணக்கான தப்புகள் அடியன் பண்ணாத தப்பு லோகத்தில் கிடையாது அப்படின்னு சாதிக்கிற கிரமம் அது முன்ன ஏற்கனவே சாதிச்சிருக்கார். அதை தான் இந்த இடத்துல அபராத சகஸ்ரபாஜனம் இடத்துல ஞாபகப்படுத்துகிறார் பெருமாளுக்கு. நனிந்திதம் இது பூர்வோக்தம் அத்த அபராத சகஸ்ரபாஜனம் இது அனூதிதம் ஏன்னா ஏற்கனவே சொன்ன விஷயத்தை இங்கே மறுபடியும் அனுவாதம் பண்ணுறார் ரிப்பீட் பண்ணுறார்னு அர்த்தம். அனூதிதம் உதிதம் அனூதிதம் தச்ச க்ஷமாதிகுணைக பாஜனேன த்வயா சர்வம் க்ஷந்தவ்யமிதி சூச்சனார்த்தம் ஏனால் அதை எதுக்குடா ஞாபகப்படுத்துகிறார் மறுபடியும் நான் அபராத சகஸ்ரபாஜனம்னுட்டு அது ஏற்கனவே சொன்னேன் அந்த நனிந்திதம்ன்ற ஸ்லோகத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார் இங்கே பெருமாளுக்கு. அடிக்கடி அதை ஞாபகப்படுத்தினா அவர் கோபம் வருமா வராதோ? ஆனால் சாதாரணமாகவே ரிப்பீட் பண்ணால் கோபம் வரும் யாருக்காக இருந்தாலும். அதான் ஏற்கனவே சொல்லிட்டீரே அப்படின்வா. ஆனால் பெருமாள் அப்படி கிடையாது. பாவம் தன்னுடைய ஸ்வரூபத்தை தன்னுடைய என்ன நல்ல சுபாவம் எத்தனையோ பேர் தப்பு பண்ணவா தப்பே பண்ணலைன்றா இவர் தப்பு பண்ணவே இல்லை தப்பு பண்ணுறாருன்னு தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார் பற்றியா அப்படின்ட்டு ஒரு கிருபையானது நிச்சயமாக ஏற்படும். கிருபையா கேவலம் ஆத்மசாத் குருன்னு இருப்பார். அந்த கிருபையானது எப்படா ஏற்படும்னா ஒரு வெள்ளந்தியாக இருக்கணும் மனசு. ஆச்சாரியாளுக்கு பெருமாள் எப்பவும் செவி சாய்ப்பதற்கு காரணம் கூட இதுதான். சரி இந்த ஆச்சாரியர் சொல்கிறார் இவர் ரொம்ப நல்லவர் இவர் வெள்ளந்தியாக இருக்கார் சாத்விகமாக இருக்கார் இவருக்காகவாது அவரை ரட்சிக்கணும் அப்படின்ட்டு இவரே என்ன பண்ணுறார் ஆளவந்தார் வார்த்தைக்கே நல்ல கௌரவம் உண்டு பெருமாளுடைய மனசில். ஆனால் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்வர்த்த சிந்தையத்தால் பின்னாடி சாதிக்க போகிறார். அப்படி நம் ஆச்சாரியர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் இதே மாதிரி ஸ்வபாவம் உடையவர்கள். அப்போ தான் ஆச்சாரியகத்துவமே ஒருத்தருக்கு ஏற்படும். கபட்டமாகவோ இல்லை வஞ்சனை பண்ணுறவனாகவோ இருந்தால் உண்மையிலேயே வஞ்சனை பரகான் தன்னை சாதிச்சுக்கிறது வேறு. அது லோகத்தில் எத்தனையோ பேர் இருக்கா அந்த மாதிரி. அந்த சுபாவத்தெல்லாம் தன் மேலே ஏறிட்டுண்டு இப்படி தான் இவனும் இருப்பானோ, எல்லாரும் இருக்க மாதிரி தான் இவனும் இருப்பான், இவன் ஒண்டி என்ன பெருசாக விசேஷமாக இருந்துட்டு போகிறான்னு பெருமாள் ஒதுக்கிடக்கூடாது இல்லையா? சமூகமாக ஒதுக்கிட்டார்னு வச்சுக்கணும். அந்த சமூகத்தில் தானும் சேர்ந்துடக்கூடாதுன்ற பயத்தில் அந்த கிருபைன்றத ஒன்றுத்தை நம்ம ப்ரவோக் பண்ணணும். பெருமாளுடைய கிருபையை ப்ரவோக் பண்ணணும். அதை வந்து அதை 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 வந்து தூண்டி விடணும். அப்படின்ற எண்ணத்தில் இந்த மாதிரியாக தோஷங்களெல்லாம் சம்பாவிதமான தோஷங்களெல்லாம் தன் மேலே ஏறிட்டு கொள்ளுகிறார் என்றே தெரிகிறது. என க்ஷமாதி குணைக்க பாஜனேனத்வயா, க்ஷமை ஒன்னே பொறுமை ஒன்னையே குணமாக, பொறுமை முதலான குணங்கள், பொறுமை தயை இதெல்லாம் க்ஷமாதி குணைக்கபா ஆதி சப்தத்தினால தயையெல்லாம் எடுத்துக்கணும். அந்த குணைக்க பாஜனேனத்வயா குணங்கள் மட்டும்தான் இருக்குது, ஒரு தோஷம் கூட கிடையாதுன்னு தாத்பரியம். குணைக்க பாஜனேனன்றதுல குணங்களை மட்டுமே உம்மிடத்தில் தரிக்கின்ற உமால், பாஜனம்னா பாத்திரம், அது குணைக்க பாஜனேனத்வயா சர்வம் க்ஷந்தவியம் இது சூச்சனார்த்தம். என்னுடைய அபராத சகசிரங்களையும் அனித்தம் கர்மன்ற ஸ்லோகத்தில் சொன்ன எல்லா அபராதங்களையும் பொறுத்தருள வேண்டும் என்று சூச்சிப்பிப்பதற்காக மறுபடியும் சொல்கிறார். மறுபடியும் சொன்னாக்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சுவாமின் அப்படி. ஏன்னா அதுக்கு மேலே வேல்யூ அடிஷன் இருந்ததுன்னா புனருக்திக்கு தோஷம் கிடையாது. அதே விஷயத்தை மறுபடியும் சொன்னால் கூட ஒரு வேல்யூ அடிஷன் வேணுன்ற, அதே புஸ்தகத்தை மறுபடியும் எடிஷன் போண்டா கூட வேல்யூ அடிஷன் இருந்தால் தான் அந்த எடிஷனுக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்கிற மாதிரியாக அது இப்போ க்ஷமிக்கணும்னு சூச்சனை பண்ணுறதுக்காக மறுபடியும் அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன் சுவாமின்னு தாற்பயம். நிமஜ்ஜதை இது பிராகுப்தம் பதிதமித்யாதினா புனர்கிரஹீதம் நிமஜ்ஜதோனந்த மகார்ணவாந்தஹாம் சிராயமே கூலமிவாசி லப்தஹாம் துவயாபி லப்தம் பகவன்னிதானிம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹா என்ற ஸ்லோகத்தில் அடியன் சம்சார சாகரத்தில் முழுகுகிறேன் என்று அனந்த மகார்ணவாந்தஹா நிமஜ்ஜதஹா என்று சாதித்தார். அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார் பதிதம் பீம பவார்ணவோதரே என்பதனால். இது எதுக்குடா சொல்கிறார்னா, ஞானினாம் புண்ணியபலாம் சோபி ராகானுவருத்தி ஹேதுதையா அத்தியந்த பயாவஹா இத்தியபிப்பிராயேன பீமசப்தஹா. மறுபடியும் இதை எதுக்கு திருப்பி சொல்கிறார்னா அதே பூர்வோக்த ரீசன் தான், காரணம் தான். அவனுடைய க்ஷமாதி குணைக்க பாஜனேன துவயா சர்வம் க்ஷந்தவியம், பொறுத்துண்டு இந்த என்னை தூக்கி விடணும், மறுபடியும் இந்த சம்சார சாகரத்தில் முழுகாமல் தூக்கி விடணும்னு மறுபடியும் பிரார்த்திக்கிறதுக்கு தான். ஞானினாம் புண்ணியபலாம் சோபி, ஞானிகளுக்கு புண்ணியத்தினுடைய அம்சம் இருந்ததுன்னா கூட அது என்ன ஆகும்னா மறுபடியும் ராகாதிகளை தூண்டிவிடும் புண்ணியத்தினுடைய பலன். அதுவும் புண்ணியம் கூட பயாவகம்தான். அதனால் பீமபவார்ண ஓதரேன்னு சாதிச்சார். அடி தேவரீரோன்னுமோ ஞானி, உம்முடைய ஞானமானது லோகப்பிரசித்தம். அந்த கீதையெல்லாம் சம்பூர்ணமாக ஒரு கீதார்த்த சங்கிரகமாக சாதித்தவர் நீர். பிரம்மசூத்திரங்களுக்கெல்லாம் தாத்பரியங்களை நன்னா தெரிஞ்சின்றவர். அப்படி இருக்கிற ஞானியாக இருக்கிற நீர் எதுக்கு இந்த மாதிரிலாம் பிரார்த்திக்கிறார்னா அதுக்கு பதில் சாதிக்கிறார். பீமபவார்னவது சம்சாரம் ரொம்ப அதி பயங்கரம் சுவாமின், எல்லாத்துக்கு பயங்கரம் பயங்கரன்ற சம்சாரத்தினால் நாங்கள் ஏதோ கொஞ்சம் புண்ணிய காரியங்கள்னு சிலதெல்லாம் நல்ல காரியங்கள் நினச்சின்னு பண்ணியிருப்போம். அந்த புண்ணியம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுனாலும் கஷ்டம் சுவாமின். மறுபடியும் இந்த ராகாதிகளை தூண்டி விட்டுரும், அது ஆசைகளை எல்லாம் தூண்டி விடும். நல்ல வஸ்துவில் ஆசை தான் அப்படின்ட்டு இந்த லோகத்தில் இருக்கிற ரத்னாதிகள் எல்லாம் ஆசையை தூண்டி விட்டுரும். ஸ்ரீரத்னமானது வசந்ததுன்னுட்டு அதில் போய் ஒரு ஆசையை தூண்டி விட்டுரும். வசந்த பெண்ணாச்சே அப்படின்னு ஆசையை தூண்டி விடலாம். அதனால் இது சம்சாரம்ன்றது அதி பயங்கரம். பீமபவார்ன போதர் எங்கெல்லாம் சம்சாரத்தை பயம்னு சொல்கிறாலோ அங்கெல்லாம் கூட இந்த அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா புண்ணிய பலன் கூட ராகானுவருத்தி ஹேத்துவானபடினால அத்தியந்த பயாவகம், அது ரொம்ப பயங்கரம். மறுபடியும் பாபம் பண்ண ஏன் பயாவகம்னா புண்ணியம் தானே, நல்லது தானே, வஸ்து கிடச்சிதுன்னா சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியது தானேன்னா அவன் சந்தோஷமாக இருக்கேன்னுட்டு மறுபடியும் பாபங்கள் தானே சுவாமின்னு பண்ணுவோம். अत्यंत भयावहः इत्यभिप्रायेण भीमशब्दः एवं संसारस्य अतिघोरत्व उक्त्यापि स्वस्य परप्राप्तौ विलंबाक्षमत्वं प्रतिष्ठाप्यते। मेलुम संसारम अतिघोरम அப்படினு சொல்றதனால தான் எவ்வளவு சீக்கிரமாக பகவத் பிராப்தி அடையறனோ அவ்வளவு நல்லது சுவாமின் விளம்பத்தை பொறுத்துக்க முடியாது அப்படினு பகவத் விரஹத்தினுடைய அசஹ்யத்தை எப்படி நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டதோ க்ஷணே க்ஷணேபி தே யத்விரஹோ திதுஸ்ஸஹ என்று இவரே சாதிச்ச கிரமத்தில் ஸ்வஸ்ய பரப்பிராப்தௌ விளம்ப அக்ஷமத்துவம் பிரதிஷ்டாப்யத்தை அது ஸ்திரப்படுத்தப்படுகிறது. இதனால் பீமசப்தத்தினால அகதிமித்யனேன அகதிம்னு அப்புறம் பீமபவார்ன ஓதரே சாதித்தார். அதிபீமன்றதுனால விளம்பாட்சமத்துவம் பிரதிஷ்டாபியத்தை விளம்பம் பொறுத்துக்க முடியாது சுவாமின், லேட்டாக இருந்தால் அடையனால பொறுத்துக்க முடியாது, சீக்கிரம் கூப்பிட்டுக்கணும் சுவாமின், கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்றது கிரமத்தில் இவரும் விளம்பத்தை பொறுத்து கொள்ள முடியும். க்ஷணம் க்ஷணத்தை கூட க்ஷணயுகம் மன்யமானாகா ஒரு க்ஷணம் இந்த சம்சாரத்தில் இருக்கிறது கூட யுகமாக தெரியணும். அகதிமித்யனேன பிராகுப்த அனன்யகதித்துவம் ஸ்தூணா நிகன நியாயன ஸ்திரீக்கிரியத்தை அகதிம் என்று வேறு கதி இல்லைன்னு, அதாவது அனன்யகதித்துவத்தை ஏற்கனவே சாதிச்சிருக்கார். தற்போது அகதி என்ற சப்தத்தினால் அதே விஷயத்தை தான் மறுபடியும் சூச்சிப்பிக்கிறார். அது எதுக்குனால் ஸ்தூணா நிகன நியாயன கம்பம் நட்டுட்டால் கூட அது ஆடாமல் இருக்க வேண்டும் என்பதனால் கல்லெல்லாம் வச்சு பக்கத்திலெல்லாம் சுற்றி மறுபடியும் அந்த கம்பத்தை நன்னா நட்டு மேலெல்லாம் இடித்து திம்சுக்கட்டையெல்லாம் வச்சு இடித்து அதை ஸ்திரமாக்கி மறுபடியும் ஆட்டி பார்த்து அசங்காத இருக்கான்னு பாப்பா பாருங்க. அது மாதிரி ஸ்தூணா நிகன நியாயன ஸ்திரீக்கிரியத்தை சரணாகத்தின்றது ஒரு பீஜம் பீஜம் மாதிரி அது ரொம்ப பெரிய விருட்சமாக பலிக்க போகிறது. அந்த சரணாகத்தியை நன்ன ஸ்திரமாக்கணும்னா நான் வேறு கதி இல்லை, எனக்கு வேறு யாரும் உபாயாந்தரம் இல்லை, அடியேனே அனுஷ்டிக்கக்கூடிய உபாயங்கள் கூட அடியேனே மோக்ஷாந்தமான சாம்ராஜ்யத்தை அடைவிப்பதில் சமர்த்தம் அன்று என்று அவரிடத்தில் சரணாரவிந்தத்தில் அவரே அனன்யகதித்துவத்தோடு வேணும். அந்த அனன்யகதித்துவத்தை தான் அகதிம் என்பதனால் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். ஸ்திரீக்கிரியத்தை ஸ்தூணா நிகன நியாயன் ஸ்தூணா நிகனம் ஸ்தூணான்னா கம்பம், நிகனம்னா அதை நடுறது, கணனம்னா தோன்றது, நிகனம்னா நடுறது. அதை எப்படி கல்லெல்லாம் வச்சு பிகியறாளோ அந்த மாதிரி சரணாகதம் இதிச்ச பூர்வ பிரயுக்த ரக்ஷண வியாஜானுவாதகா ஏற்கனவே ரக்ஷணம் சொல்லியிருக்கார், ரட்சிக்கணும்னு சாதிச்சிருக்கு, அதை அனுவாதம் பண்ணுறார். ரக்ஷணத்துக்கு ஒரு காரணம் என்ன, ஏன் ஏன் ரட்சிக்கணும், நான் அடியேன் சரணாகதனாச்சே அதனால் ரட்சித்து தான் சுவாமின் ஆகணும், அப்படி இல்லைன்னாக்க உமக்கு தான் கெட்ட பேர் சரணாகதனை ரட்சிக்கலன்னுட்டு சரணாகதானாம் சம்ரக்ஷகேத்து விருதம் பரதத்துதியம்னுட்டு சரணாகதி பண்ணி நீ ரட்சிக்கலைன்னா உன்னுடைய விருதம் வரதன்ற விருதம் ரொம்ப நன்னா பலிக்கும் அப்படின்னு வியங்கியார்த்தமாக ரொம்ப நன்னா பலிக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் பாருங்க சுவாமி தேசிகன். இந்த மாதிரி தேனச்ச சரணம் சரணம் ச பிரபன்னானாம் தவாஸ்மீதி ச யாச்சதாம் பிரசாதம் பிதிருஹந்திருநாம் அப்படி குர்வந்தி சாதவஹா அப்படின்ற ஒரு பிரமாணம். சாமானிய பிராப்தம் தொய் கைமுத்திய சித்தமிதி வியஜ்யதே சாமான்யமாக சரணாகதி அடைந்தவர்கள் தவாஸ்மி என்று உன்னை தவ தாசகா அஸ்மி என்று யாச்சனை பண்ணுறவாள் கெஞ்சரவாள் அவள் அப்படிப்பட்டவாள் பிரசாதம் பிதிருஹந்திருநாம் அப்படி குர்வந்தி சாதவாள் அவன் அப்படியே பித்ருஹம் அனன தோஷம் பண்ணியிருந்தாலும் கூட அவனை சாதவகா பிரசாதம் குர்வந்தி அவனை சாதுக்கள் அவனை சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கிறாள் சரணாகதி பண்ணானேன்னு ஏற்றுக்கிறாள் அப்படின்னு சாமானிய சாதுக்களுக்கே நல்லவர்களுக்கே உள்ள உரித்தானது உம்மகிட்ட என்ன இல்லாமல் போயிடும், நீ நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவன், அதனால் கைமுத்திய சித்தம் இவாளுக்கே இருந்ததுன்னா அவருக்கு இருக்காதா என்பதுதானே கைமுத்திய ஞானம். கிமுத்த இவர்களே ரட்சிக்கும்போது சாதுக்களே ரட்சிக்கும்போது பெருமாள் ரட்சிக்க மாட்டாரா? அவர் இவர்களை காட்டிலும் குணங்களில் எத்தனையோ மடங்கு அதிகமானவராச்சே. அவருடைய அம்சம்தானே இந்த சாதுக்கள். இவாளிடத்தில் இவ்வளோ குணம் இருக்குன்னா அவரிடத்துல எவ்வளோ குணம் இருக்கும் என்ற அவர் ரட்சிக்காமையாக போயிடுவார் என்று கைமுத்திய நியாய சித்தம். இது வெஜ்யதே. எதனால்? சரணாகதம்ன்ற சப்தத்தில் சரணேத்யுக்தம் ஹரிசப்தேன ஸ்தாபித்தம் சரண்யா இத்தியுக்தம் என்ன ஏற்கனவே சரண்ய சப்தத்தினால சொன்னது தான் இந்த இடத்துல ஹரிசப்தத்தினால ஞாபகப்படுத்தப்பட்டது. ஹரிர் ஹரதி பாப்பானி துஷ்டச்சித்தைரபி ஸ்மிருதஹா என்று அவர் எல்லா பாபங்களையும் போக்கடிக்கிறவர். அதனாலே அவர் சரண்யர், சர்வலோக சரண்யர் என்று சொல்கிறார். ஆசிரயணியர் என்று அர்த்தம். ஏன்னா பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறாரே, அது ஹரிசப்தத்தினால ஸ்தாபித்தம். சமர்த்த காருணிகோஹி சரண்யா, கேப்பபிளாக இருக்கிறவன் கிருபையோடு இருந்தால் அவன்தான் சரண்யன். வெறும் கிருபையோடு மட்டும் இருந்தான் கேப்பபிள் இல்லைன்னா சமர்த்தன் இல்லை என்றால் அவன் சரண்யனாக முடியாது. சமர்த்தன் ஆனால் கிருபை இல்லை என்றாலும் சரண்யனாக முடியாது. அதனால் சமர்த்த காருணிகோஹி சரண்யா தத்ர அனிதர சாதாரணம் பகவதா சாமர்த்தியம். இதுதான் மற்றவர்களால் முடியாத பகவானிடத்தில் உள்ள சாமர்த்தியம். என்னவென்றால் அவர் சமர்த்தனாகவும் இருக்கிறார், காருணிகனாகவும் இருக்கிறார். லோகத்தில் நல்லவர்கள் காருணிகர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் மறுபடியும் பெருமாளிடத்தில் தான் பிரார்த்திக்கணுமே தவிர ஸ்வயம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் மற்றவர்களாக இருப்பார்கள். சாமர்த்தியமும் கருணையும் ஓரிடத்தில் ஒருங்க வாய்க்க பெற்றிருக்கிறது என்றால் அது பரமாத்மா தான். தத்ர அனிதர சாதாரணம் பகவதா சாமர்த்தியம், வேறு யாராலையும் முடியாத பகவானுக்கு மட்டும் இருக்கிற சாமர்த்தியம்தான் கருணையையும் சாமர்த்தியத்தையும் ஒருங்கே பெற்றிருப்பது. பிரம்மாணம் இந்திரம் ருத்ரம் ச யமம் வருணமேவச்ச பிரசஹ்ய ஹரதே யஸ்மாத் தஸ்மாத் ஹரிதீரியதே இது புராணோக்தம். ஹரிசப்த நிர்வச்சனத்தில் அநேக நிர்வச்சனங்கள் வருது. அதில் பிரம்மாணம் இந்திரம் ருத்ரம் யமம் வருணம் இவர்களையெல்லாம் பிரசஹ்ய ஹரதே, அவர்களையெல்லாம் பலாத்காரமாக அவர் அழைத்து செல்லுகிறார், அவர் தன்வசப்படுத்துகிறார் என்பதனால் ஹரிஹி என்று சொல்லப்படுகிறார் என்று ஒரு புராண வச்சம். ததா காருணிகத்வம் ச ஆசிரிதானாம் இஷ்டானி ஹரதீதி விவக்ஷாயாம் விஞ்சிதம். ஹரதின்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று அர்த்தம். ஆசிரித்தாளுக்கு இஷ்டங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறார்ன்றதுனாலையும் ஹரிஹி என்று அவருக்கு திருநாமம். ததா காருணிகத்வம் ச ஆசிரிதானாம் அனிஷ்டானி ஹரதி. காருணிகத்துவம் ச அவருடைய காருணிகத்துவம் இருக்கே, அது என்னடா பண்ணுறதுன்னா ஆசிரித்தார்களுக்கு அனிஷ்டங்களையெல்லாம் துரத்தி இஷ்டங்களையெல்லாம் இஷ்டங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்றதுனால தெரியாது. இல்லை ஹரிர் ஹரதின்றதுக்கு போக்கடிக்கிறார் என்றே அர்த்தம் என்று சொன்னால் கூட ஆஹரதி தான் கொண்டு வந்து சேர்க்கிறதுன்னு அர்த்தமாகும். ஹரதின்றதுக்கு தூரே துரத்துதல்னு தான் அர்த்தமாகும். அப்போ அனிஷ்டானி ஹரதி, அனிஷ்டங்களையெல்லாம் துரத்துகிறார் என்ற அர்த்தத்தில் அனிஷ்டங்களையெல்லாம் எதனால் துரத்துகிறார்னா காருணிகராக இருப்பதனால். காருணிகத்துவமே எல்லா அனிஷ்டங்களையும் துரத்தி விடுகிறது என்பதனால் வா என்பதனாலும் ஹரி என்று சொல்லப்படுகிறார். ஸ்மரியதேஹி ஹரிர் ஹரதி பாபானி துஷ்டச்சித்தைரபி ஸ்மிருதஹா என்று துஷ்டன்களாக இருந்தால் கூட தன்னுடைய மனசால் தியானம் பண்ணாள்னா அப்போ அவளுடைய பாபங்களையும் பெருமாளானவர் போக்கியருள்வதால் அவர் ஹரி என்று அழைக்கப்படுகிறார் என்று. தேவ பிரபன்னார்த்தி ஹர இத்தியாதி, தேவ பிரபன்னார்த்தி ஹர இத்தியாதிகள் சப்தங்கள்லாம் அங்கங்கு புராணங்களில் பேசப்பட்ட சப்தங்கள். பிரபன்னாள் ஆசிரித்தாள், பிரபத்தி செய்தவர்கள், அவர்களுடைய ஆர்த்தி கஷ்டங்கள், அவைகளையெல்லாம் ஹர போக்கடிப்பவர். உக்தம் ச பரமசம்ஹிதாயாம் யஸ்மாத் வியாப்தம் ஜெகத்தேன தஸ்மாத் விஷ்ணு ரீதி ஸ்மிருதா. விஷ்ணு சப்தத்துக்கு நிர்வச்சனத்தில் விசிலு வியாப்தௌ, விசிலு வியாப்தௌன்னு தாத்து, அதுலேருந்தான் விஷ்ணு சப்தம் வந்திருக்குன்னுட்டு விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரகான்றில் பட்டர் வியாக்கியானம். அதுக்கு பரமசம்ஹிதையானது பிரமாணமாக எதனால் அவர் எல்லா இடத்திலும் வியாப்தமாக இருக்கிறாரோ, எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறாரோ அதனால் அவர் விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார். ஹரணாதேவ துக்கானாம் ஹரிரித்யபிதீயதே, எல்லா துக்கங்களையும் போக்கடிப்பதனாலேயே அவருக்கு ஹரிஹி என்று திருநாமம். ज्ञातं मया वसिष्ठेन पुरा गीतं महात्मना महतीमापदं प्राप्य स्मर्तव्यो भगवान् हरिः। இன்னும் பிரமாண வசனம் சாதிக்கிறார். வசிஷ்டர் ஏற்கனவே சாதிச்சிருக்கார், அடையனும் புரிஞ்சுட்டுருக்கேன். மகாத்மாவான வசிஷ்டரும் சாதிச்சிருக்கார். எப்பெல்லாம் பெரிய ஆபத்துகள்லாம் வந்து சேர்றதோ அப்போ ஹரிதான் ஸ்மர்த்தவியர், பகவான் ஹரிஹிதான் நினைத்து கொள்ளப்பட வேண்டியவர் என்று சாட்சி. பரமாபதமாபன்னஹா மனசா சிந்தையே ஹரிம். ரொம்ப பெரிய கஷ்டம் வந்துடுத்துனா மனசால ஹரியை தியானம் பண்ணுங்கோள். இத்தியாதிக்கம் அபிப்ரேதம், இத்தியேதத் அபிப்ரேதம். இந்த பிரமாணங்கள்லாம் இந்த இடத்துல ஹரே என்ற சப்தத்தினால் அபிப்பிராயப்படுகிறார். இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் சாதிக்கிறார்னு அர்த்தம். கிருபையா லப்தாவசரேத்யபிப்ரேதம். கிருபையான்றதுக்கு என்ன சாதிக்கிறார்னா, அவனுக்கும் ஒரு அவகாசம் கிடச்சிருக்கு. சுவாமி என்னை காப்பாற்றுறதுக்கு கிருபை ஒன்று, என்ன கேவலம் இத்தப்பரம் மத் வியாபார நிரபேட்சமிதி பாவா. என்னுடைய எந்த ஒரு வியாபாரத்தையும் அபேட்சிக்காதி கிருபையா. ஏன்னா நீ இதை பண்ணு அதை பண்ணுறன்றதெல்லாம் போயிடுச்சு சுவாமி, நீ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, சாதனானுஷ்டானமே பண்ண முடியாத ஸ்தித்தியில் இருக்கேன் சுவாமி, காக்காசுரன் மாதிரி வந்து விழுந்திருக்கேன் சுவாமின்னு தாத்பரி. ஏற்கனவே நீர் அந்த மாதிரி ரட்சிச்சிருக்கிறது உண்டு. கேவலம் இத்தப்பரம் மத் வியாபார நிரபேட்சம், என்கிட்டேருந்து ஒரு வியாபாரத்தையும் ஒரு விதமான செயலையும் எதிர்பார்க்காமல் என்னை ரட்சிக்க வேண்டும். கிருபையா கேவலயத்தேன சாதனானந்தர நிஷ்பாதனத்வாரகம் ரக்ஷணம் வியவச்சித்தியது. அதாவது ஏதோ ஒன்றுத்த பண்ணி அதன் மூலமாக காப்பாற்றுறதுன்றது இங்கே வேண்டாம், அப்படிப்பட்ட ரக்ஷணம் வேண்டாம். ஏன்னா நீரே ரட்சிக்கணும், என்கிட்டேந்து எந்த ஒரு சாதனத்தையும் அபேட்சிக்காமல் ரட்சிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆத்மசாத்குரு தாசபூதம் மாம் உபாயோபேயாந்தர வைமுக்கியகரணேன. என்ன ஆத்மசாத்குருக்கு என்ன சொல்கிற, தாசபூதனான அடியேனி வேற ஒரு உபாயமோ வேற ஒரு உபேயமோ இல்லாமல் ஸ்வகைங்கரிய ரசம் குருஷ்வ, உம்முடைய கைங்கரியத்திலேயே ரசமுடையவனாக மாற்று. ஏற்கனவே திகசுச்சிம் இது பூர்வ ஸ்வாத்ம திரஸ்கார அனுவர்த்தியா ஆத்மி அநாதரத்யோதனாய அத்திர மாமித்தனுக்தி. இந்த இடத்துல கிருப்பையா கேவலம் ஆத்மசாத்குருன்னு சாச்சார், மாம்னு சொல்லலை. மாம் ஆத்மசாத்குருன்னு மாம் ஏன் சொல்லலைன்னா, முன் ஸ்லோகத்திலேயே நிந்திச்சுன்னு இருக்கார் தன்னை, அதனால் நிந்திச்சுன்னு இருக்கிற தன்னை மறுபடியும் மாம்னு சொல்லாமல் திகசுச்சிம் இது பூர்வோக்த சுவாத்ம திரஸ்கார அனுவர்த்தியா, அதுதான் இங்கேயும் சுவாத்ம திரஸ்காரம் தான் இங்கேயும் மறுபடியும் கண்டினியூ ஆர்த். அனுவருத்தினா கண்டினியூவேஷன். ஆத்மனி அநாதர தியோத்தனாய, என்ன என்ன அது என்ன தான் சுவாமின் அப்படின்னு சொல்லுவாளா மறுபடியும், இதை இந்த ஜந்துவை காப்பாற்றுன்னு தாத்பரியம். அதனால் மறுபடியும் மாம்னு சொல்லலை, அங்கே சொல்லிட்டார் திகசுச்சிம் அவிநீதம் நிர்தயம் மாம்னு சாதிச்சார். அப்பேற்பட்ட என்ன மறுபடியும் என்னன்னு சொல்லிக்கணும்னு அன்னிட்டு தன்னை அநாதரத்துவ சூச்சனம் பண்ணுறதுக்காக இது ஒரு வஸ்து, இதை போய் என்னை மறுபடியும் மாம்னு சொல்லிக்கணும் மக்களும் அப்படின்ற எண்ணத்தினால மாம்னுட்டு சாதிக்காமல் விட்டுட்டார் இந்த ஸ்லோகத்தில். அது சுவாமியினுடைய ஃபைண்டிங். அபராத சஹசிரபாஜனம் பதிதம் பீமபவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலமாத்மசாத்குரு. அடுத்த ஸ்லோகத்தையும் பார்த்துள்ளாம். அவிவேககனாந்ததிங் முகே பஹுதா சந்தத துக்கவர்ஷிணி பகவன் பவதுர்தினே பதஹம் ஸ்கலிதம் மாமவலோகயாச்சுத. அவிவேககனாந்ததிங் முகே, அவிவேகம் என்கிற ஒரு பெரிய அந்தகாரம், கனமான அந்தகாரம், நிபிடமான அந்தகாரம், ரொம்ப டென்ஸான அந்தகாரம், அப்படிப்பட்ட ஒரு திங்முகே, ஆனால் ஒரு திசையினுடைய ஒரு முகத்தில் ஒரு ஏதோ ஒரு இடத்துல அது எப்படா இருக்குன்னா பகுதா சந்தத துக்க வருஷினி, எப்பவும் துக்கத்தையே வருஷிச்சுருக்கக்கூடியது அது. அப்படிப்பட்ட பகவன் பவ துர்தினே, சம்சாரம் என்கிற ஒரு துர்தினத்தில், ஏன்னா இருட்டு, இது இருட்டாகிற ஒரு துர்தினம். துர்தினம்னா மேகச்சன்னேன்னு துர்தினம்னுட்டு யதா யதா விமர் யதா यदा न पश्यन्ति तमो विमर्दिनं कविं जनास्तत् कथयन्ति दुर्दिनं என்று அரசாணிபாலை வெங்கடாதுரை சுவாமி விஸ்வகுணாத தர்ஷ ஜம்பூலியும் சாதிக்கிறார். என்னைக்கு சூரியனை பார்க்கலையோ அது துர்தினம். அந்த மாதிரி அடியன் ஒரு துர்தினத்தில் வந்து விழுந்திருக்கேன். அது என்னடானா துக்கத்தையே வருஷிச்சுட்டு இருக்கிறது. அதுவும் அந்தகாரமயமானது, ஏன்னா சூரியன் இல்லையே. அதனால் அதில் வந்து விழுந்துட்டேன் சுவாமின், அதில் போய் தவறி விழுந்துட்டேன். ஸ்கலிதம் மாமவலோகையாச்சு, உம்முடைய திருக்கண்களால் ஒளி வீசுகிற டார்ச் மாதிரி ஒளி வீசுகிற திருக்கண்களால் அடியனை கட்டாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். நதர்மனிஷ்டோஸ்மி இத்தியாரப்ய அகிஞ்சனஹ இத்யந்தேன உக்தம் பிரபஞ்சயதி. நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் ஸ்வச்சரணாரவிந்தேன்னு ஆரம்பித்து அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா தொத்பாதமூலம் சரண்ய தொத்பாதமூலம் சரணம் பிரபத்யே என்ற பரியந்தமாக என்ன சாதித்தாரோ அது மொத்தத்தையும் இந்த இடத்துல மறுபடியும் அபிப்பிராயப்பட்டு சாதிக்கிறார். அவிவேகன்னு ஆரம்பிச்சு அவிவேக ரூப கணைஹி அந்தானி பிரகாசரஹிதானி திங்முகானி எஸ்ய தத்ததோக்தம். இது வந்து எப்படின்னா எந்த திசையினுடைய முகங்களும் எல்லா திசை திக்குகளும் அர்த்தம் அந்தகாரமயமாக இருக்குது. எப்படின்னா அவிவேகம் என்கிற அந்தகாரம். அவிவேகம்னா விவேகம் இல்லாமல் இருத்தல், இதை பண்ண வேண்டும் இதை பண்ணக்கூடாது என்ற விவேகம் இல்லாமல் இருப்பது. சதசத் அவிவேகம், இது நல்லது இது கெட்டது என்ற விவேகம் இல்லாமல் இருப்பது. இது விவேச்சனம்னால் சாதாரணமாக நல்லது கெட்டதுகளை அறியக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை தான் விவேகம் என்று சொல்லுவோம். அது ஒரு விதமான ஞானம். அது அவிவேகம்ன்றது அஜ்ஞானம். அவிவேக ரூபைகி கணைகி, அதுவும் எப்படா இருக்குன்னா மேகங்கள், அவிவேகம்ன்ற மேகங்கள். அவிவேகத்தை மேகமாக வச்சுக்கணும். ஏன்னா மேகச்சன்னின்னு தானே துர்தினம். மேகங்கள்லாம் பூர்த்தியாக ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்தோன்னா ஆகாசத்தை அன்றைக்கி துர்தினம்னு சொல்கிறான்னு சொன்னார். இப்போவும் பவ துர்தினேன்னு சாதிக்கிறார். அதனால் மேகங்கள்லாம் வியாப்தமாக இருக்குது, அதனால் அந்தகாரமயமாக இருக்குது, பிரகாசரஹிதமாக இருக்குது. எது திங்முகங்கள்லாம் எல்லா திக்குகளும் அந்தகாரமயமாக இருக்குது. எஸ்ய தத்தோக்தம், அப்படிப்பட்ட அவிவேக கணாந்த திங்முகே, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லா திக்குகளும் அந்தகாரமயமாக இருக்கக்கூடிய சமயம் அவிவேகம் என்கிற அந்தகாரம். பகுதா தாபத்ரய ரூபேண சாரீரிக மானசிக மானசாதி ததவாந்தரபேதைச்ச. பகுதானால் தாபத்ரயங்கள், ஆத்தியாத்மிக ஆதிதெய்வீக ஆதிபௌத்திக தாபத்ரயங்கள் சாரீரிகமாகவும் மானசிகமாகவும் நிறைய சிரமங்களை கொடுக்கறது. அப்படிப்பட்ட பகுதா தான பிரகாரம், தான் பிரகாரார்த்தகமான சப்தம். அதனால் என்ன பிரகாரம்னால் ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திகம், அது சாரீரிகமாகவும் மானசிகமாகவும், மானசிகமான ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகங்கள், சாரீரிகமான ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகங்கள் என்று வகைப்படுத்தி அநேக பிரகாரமான சிரமங்கள். சந்தத துக்க வருஷினி, அது மேலே விஷயம் என்னென்னா அதுவும் சந்ததன்ற சப்தத்தினால கண்டினியூட்டி சொல்லப்படுது. எப்பவும் துக்கம்தான். அப்படி துக்கத்தையே எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய இந்த சம்சாரம் பகவன். ஹே பகவன், ஹேய பிரதிபட்ட கல்யாணிக்கு அதை நீர் இருக்கீர், ஒசத்தியாக இருக்கீர், எப்பவும் ஹேய பிரதிபட்டராக இருக்கீர். ஒரு விதமான ஹேய குணங்கள் நம்மிடத்தில் இல்லை, கல்யாண குணங்களே இருக்கின்றன. அப்படிப்பட்ட தொமேவ மாம் மோச்சயித்தும் அர்ஹசி, அப்படிப்பட்டவன் உம்மால் தான் என்னை காப்பாற்ற முடியுமே தவிர வேறு யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. பகவன் அப்படின்னு பகவன்ற சப்தத்துக்கு ஷண்ணாம் பகை தீரனா ஞானசக்தி வலைஸ்வரிய வீரிய தேஜாம் சேஷத்தகான்னு சொன்ன கிரமத்தில் எல்லா குணங்களும் நிறைந்தவர், ஹேய பிரதிபட்டர், ஹேய குணங்கள் எதுவும் இல்லாதவர், நிஷேத்ய குணங்கள் இல்லாதவர். அப்படிப்பட்ட உம்மால் மட்டும்தான் என்னை விமோச்சனம் செய்ய முடியும் இந்த சம்சார இந்த சம்சார துர்தினத்திலிருந்து. பிரகாசகதி விரோதித்தையா பவசிய துர்தினத்துரு, பிரகாசத்தினுடைய கதி, பிரகாசமே இங்கே வராதே, அதனால் இந்த துர்தினம்னார். ஏன்னா ஏன் இந்த சம்சாரத்தை துர்தினம்னு சாதிச்சார்னா பிரகாசமே வராதே உள்ள, அப்படி இருக்குது, அந்தகாரமயமாக இருக்குது. அவிவேகம் இருக்கச்சே அந்தகாரம் இருக்க தானே இருக்கும். அதனால் துர்தினத்துவ ரூபணம் பண்ணார் இந்த சம்சாரத்துக்கு. பவ துர்தினி பவன்ன சம்சாரம். பதஹா கர்மயோகாதி நிவர்த்தி தர்ம ரூப முக்தி மார்காத். கர்மயோகாதி கர்மயோக ஞானயோகாதிகள்லாம் நிவர்த்தி தர்ம ரூப முக்தி மார்காத், அந்த முக்தி மார்க்கத்திலிருந்து பதஹா முக்தி மார்க்கத்திலிருந்து ஸ்கலிதம் முக்தி மார்க்கத்திலிருந்து வெளியில் வந்தவன் அர்த்தம். அந்த முக்தி மார்க்கம் எப்படின்னாக்கா कर्मयोगादि निवृत्ति धर्म रूप मुक्ति मार्गात् स्थलितम कर्मयोगादिगळ अनुष्ठानं पण्णाल्दान निवृत्ति धर्मम वरुम अदुदान मोक्षत्तुक्कु मार्गम अप्पडिप्पट्ट मार्गत्तिलिरुंद अडियेन इल्लामल नळुविविट्टेन स्खलितम प्रभ्रष्टम आलेंद वळिक्कि विळुंदुट्टेन अर्थम माम त्वत्पादमूलं शरणं प्रपद्ये इति वादिनं इति भावः त्वत्पादमूलं शरणं प्रपद्येन साच एन्ना अकिञ्चनानन्त महार्णवान्तः चिरायमे कुलमिवासिलब्धः अनुत्तमं पात्रमिदं दयायान् प्रार्थिच्चि एन्न नीर उम्म विट्टा वेर यारालैयुम एन्न पार्त्तुक्क मुडियादु त्वत्पादमूलं शरणं प्रपद्येन साच अप्पडि सोल्र एन्नै रक्षिक्क वेंडुम्नु माम कर्तुम मरुबडियुम इंद श्लोकत्तुल माम वरुदु भगवन् भवदुर्दिने पथस्कलितं माम अवलोकय अनुग्रहीष्व कुलिर कटाक्षिक वेंडुम अर्थम. कुलिर कटाक्षिक्किरदुना एन्न अर्थमना अवर तन्नुடைய பார்வையால் अंगीकरित्तल अनुग्रहम पण्றது. अनुग्रहमना अक्सेप्टेंस. अनुग्रहहना एन्न अर्थमना अवर अवरै तन्नुடைய பார்வையால் பார்வைக்கு விஷயமாக்குதல் என்று அர்த்தம். அவலோகய अनुग्रहीष्व इत्यर्थः. अच्युत नत्यजेयं कथंचन इत्यादिवादिनं त्वमाश्रितः च्युतः न भवति इत्यभिप्रायः. नत्यजेयं नीर साधिच्चवर नत्यजेयं कथंचन नु साधिच्च अप्पडिपट्ट वादिनं त्वाम् अप्पडिपट्ट विषयंगळ सोल्लकूडिय उम्मै आश्रितनानवत्तन च्युतो न भवति एप्पोवुमे नळुव माट्टान. अदनाल न च्युतो भवति कश्चित् यस्मात् सः अच्युतः அப்படின ஒரு வியுற்பத்தியை இந்த இடத்துல இன்டைரக்ட்டா சாதிக்கிறார். மூடோயம் அல்பமதிஹி அல்பவிசேஷ்டிதோயம் கிளிஷ்டம் மனஹ அஸ்ய விஷயைர் நமை பிரசங்கி இத்தம் கிருபாம் குருமை பிரணதே கிலேஷ த்வாம் ஸ்தோதும் அப்யுஜ த்வாம் ஸ்தோதும் அம்புஜபவோபிஹி தேவ நேஷஹ இதி க்ஷத்ரபந்தூக்தம். क्षत्रबंधु सोल्रान मूढ़ोयम् अल्पमतिः अल्पविचेष्टितोयम् क्लिष्टं मनोस्य विषयैः नमयि प्रसंगी इत्थं कृपां कुरु मयि प्रणते किलेश त्वां स्तोतुमम्बुजभवोऽपि देवनेश इति क्षत्रबन्धुक्तं. क्षत्रबन्धु சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துறாருங்க. மாம் அவலோகயாச்சுத ஸ்கலிதம் என மூடனான அடியேன் அல்பமதி ரொம்ப கொஞ்சமான ஞானம் குன்றியமதி அல்ப விசேஷ்டிதா ஏதோ என்ன பண்ணணும் தெரியாத எதையோ பண்ணக்கூடியவன் கிளிஷ்டம் கஷ்டத்தில் இருக்கிறவன். இவனுடைய மனசானது ஏண்டா கிளிஷ்டமாக இருக்குன்னால் விஷயங்கள்லாம் பகவானிடத்தில் போய் சேரமாட்டேன்றது, என்னுடைய மனசில் பகவத் விஷயமான சிந்தனை வரமாட்டேங்கிறது. இத்தம் கிருபாம் குருமயி இதெல்லாம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்னா கிருபாம் குருமயி பிரணத்தை அகிலேஷ துவாம் ஸ்தோத்தும் அம்புஜபவோபிஹி தேவநேஷ உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறது பிரம்மாவாலேயே முடியாத காரியம். ஸ்தோத்தும் அம்புஜபவோபிஹி தேவநேஷா இது க்ஷத்ரபந்தூக்தம். சோஹம் தே தேவதேவேஷ இத்தியாதி कालिय वाक्यम च अनुसंधेयम. सोहम ते देवदेवेश कालियन सर्पम सर्पम मेले एरी अद अडकिन उडने कालियन पेसुर पेचुम इदुवुम इंद इडत्तुल ஞாபகப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டியவைகள் என்று சாதிக்கிறார். ஏனா ஸ்கலிதம்னு இருக்கு, பதஸ்கலிதம் மாம் அவலோகயாச்சுதான்னு இருக்கு. நீர் பார்த்தால் மட்டும்தான் எங்களுக்கு விடிவே தவிர வேறு விடிவே கிடையாது. இந்த துர்தினத்திலிருந்து விடிவே கிடையாது. விடியல் காலம் விடியற் காலம்னு ஒன்று வரும்னால் உம்முடைய கட்டாட்சம் மேலே படுறது மட்டும்தான். சூரியன் வந்து என்னைக்கு சூரியனுடைய பிரகாசம் பூமியில் படலையோ அந்த தினத்தை தானே துர்தினம்னு சொல்கிறாள். சூரியன் படாட்டா போட்டும், சூரியனும் சந்திரனும் தானே உமக்கு கண்கள், உம்முடைய கண்களால் எங்களை குளிர கட்டாட்சித்தால் அதுவே துர்தினத்தை அகற்றி சுதினமாக எங்களை, சுதினத்தில் உள்ளவர்களாக எங்களை ஆக்கிவிடக்கூடிய சாமர்த்தியமுடையவைகள் தேவள் திருக்கண்களுடைய கட்டாட்சங்கள் என்று அந்த கட்டாட்சங்களை பிரார்த்திக்கிறார் மாம் அவலோகயாச்சுத என்ற இந்த ஸ்லோகத்தினால். அவிவேக கனாந்ததிங் முகே பகுதா சந்தத துக்கவர்ஷினி என துக்கத்தையே கொடுக்கக்கூடிய இந்த துர்தினம், சம்சாரமாகிற துர்தினத்தில் உம்முடைய கட்டாட்சமாகிற ஒரு ஒளியை வீசி எங்களை ஒளிமயமான எதிர்காலம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று தாற்பயம். பகவன் பவதுர்தினே பதஸ்கலிதம் மாம் அவலோகயாச்சுத என்று அடுத்த ஸ்லோகத்தை, அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.